பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் காலமானார். அவருக்கு வயது 98. எம் எஸ் சுவாமிநாதன் வயது மூப்பின் காரணமாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்தில் காலமானார். 1925 ஆகஸ்ட் 7 கும்பகோணத்தில் பிறந்த அவருக்கு வேளாண் அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது. இதுவே அவரை அத்துறையில் உயர்கல்வி தொடரவும் பல்வேறு வேளாண் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் உந்துதல் அளித்தது. 1960களில் உணவு தட்டுப்பாடால் இந்தியா பஞ்சத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவான போது அதிக விளைச்சல் தரும் புதிய நெல் மற்றும் கோதுமை ரகங்களை அறிமுகப்படுத்தி உற்பத்தியை பெருக்க வழிவகை செய்தவர் எம் எஸ் சுவாமிநாதன். இந்த கண்டுபிடிப்புகளே பசுமை புரட்சிக்கு வித்திட்டது என்பதால் அவருக்கு பசுமை புரட்சியின் தந்தை என்ற புனைப்பெயரும் வழங்கப்பட்டது. பீஸ்ஃபுல்லா வீட்டிலேயே அவர் வந்து அவரோட லாஸ்ட் மூச்சு எடுத்தாரு. ஒரு 10 அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னே அவர் நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவர் 98 வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாங்கள் 3. பட் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு வந்து சர்ட்டன் வேல்யூஸ் அண்ட் ப்ரின்சிபிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட மனசில் எப்போவுமே விஞ்ஞானிகளுக்கு ஒரு பக்கம் அவருக்கு ஒரு ஃபாண்ட்னஸ் அண்ட் அஃபெக்ஷன் உண்டு. பட் அட் த சேம் டைம் விவசாயிகளுக்கு தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லவ். அதுவும் பெண்மணி விவசாயிகளுக்கு எப்போவுமே அவர் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். அவங்களுக்கு வந்து எப்படி இன்னும் நம்ம முன்னேற்றல் கொண்டு வரலாம், எப்படி அவங்களுக்கு நம்ம இன்னும் நல்லது செய்யலாம், என்னெல்லாம் கேப்ஸ் இருக்குது, பாலிசி லெவலில் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீல்ட் லெவலில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற பற்றி அவர். இப்போ எல்லாருமே கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம பேசுகிறோம், பட் அவர் 1970s அவர் லெக்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, கிளைமேட் சேஞ்ச் வில் பி அ வெரி பிக் சேலஞ்ச், அது வேளாண்மைக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்க போகிறது, அதில் நிறையா நம்ம சயின்ஸை கொண்டு வரணும். வேளாண் துறையில் அளப்பரிய பங்காற்றிய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் 1972 முதல் 1979 வரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் தலைவராக பொறுப்பு வகித்தவர். ஒன்றிய வேளாண் துறையின் முதன்மை செயலாளராக ஓராண்டு பணியாற்றினார். இது தவிர சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவன தலைவராகவும் 1982 முதல் 1988 வரை பதவி வகித்தார். தொடர்ந்து சர்வதேச இயற்கை மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பின் தலைவராக 6 நீடித்தார். இவரது சேவையை பாராட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது உட்பட ஏராளமான விருதுகள் கிடைத்துள்ளன. இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. இவர் உருவாக்கிய எம் எஸ் சுவாமிநாதன் அறக்கட்டளை இன்றளவும் வேளாண் துறைக்கு சேவை செய்து வருகிறது. எம் எஸ் சுவாமிநாதன் மறைவுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மிக முக்கியமான காலகட்டத்தில் அவர் விவசாயத்திற்கு ஆற்றிய பணி 500,000 மக்களின் வாழ்க்கையை மாற்றியதுடன் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எம் எஸ் சுவாமிநாதன் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். நிலையான உணவு பாதுகாப்பிற்கு அவர் ஆற்றிய பணி உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.